हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू तमिक्लोड चैनल। टेराफॉर्म इन तमिल वो नम्बर एला वीडियो वीडियो नम्बर पाक टापिक पाती अट्रिब्यूट्स अंड आउटपुट इत रही पाकपो टेराफॉर्म वह पाती रेमे रहा इंपार्टाना रेगुलर नम्बर यूस पड़क और ऑब्जेक्टा वाँ पोल फर्स्ट वह पाती अट्रिब्यूटा पाती अब एल रिसोर्समें एपी वो आर्क्यूमेंट आर्क्यूमेंट की अदमारी वह पाती अट्रिब्यूट्स की उम्मीद इं கூகுளில் போயிட்டு டெராஃபார்ம் இஐபி அதாவது எலாஸ்டிக் ஐபி அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு நடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க் அதாவது ரிஜிஸ்ட்ரியோடைய லிங்க்ல நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு ரிஜிஸ்ட்ரியில் ஒவ்வொரு சர்வீஸ் ரிசோர்ஸ்க்கான இதுலேயும் போனீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எலாஸ்டிக் ஐபி நான் ஈசி டூவில் போயிட்டு நீங்கள் கீழே போனீங்கன்னா ஈசி டூ கீழே எலாஸ்டிக் ஏடபிள்யூஎஸ் இஐபின்னு இருக்கு அதாவது எலாஸ்டிக் ஐபின்னு இருக்குது இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ரிசோர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஆர்குமெண்ட் ரெஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஆர்குமெண்ட் ரெஃபரன்ஸ்னால் வந்து நீங்கள் ஓகே ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிசோர்ஸ் பிளாக்கு கீழே வந்து கொடுக்குறோம் இல்லைங்களா ஆர்குமெண்ட் நிறையா பாஸ் பண்ணுவோம் அதாவது ஏஎம்ஏ ஐடி இன்சன்ஸோட டைப் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் கொடுக்க முடியும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்குமெண்ட்லேருந்து வரும் அதே மாதிரி கீழே போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரிசோர்ஸுமே பார்த்திங்கன்னா ஆட்ரிபியூட்ஸோட ரெஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி இவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் இந்த ஆட்ரிபியூட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நம்ம ரிசோர்ஸோடைய வேல்யூ அதோடைய இப்போ நம்ம ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண பிறகும் அதில் என்னென்ன மாதிரியான வேல்யூலாம் நீங்கள் ஃப்ரெஷ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான தான் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் நீங்கள் பாஸ் பண்ண முடியுன்றது பார்த்தீங்கன்னா டெராஃபார்முடைய டாக்குமெண்டேஷன்லேயே கிளியராக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே அப்போ இந்த மாதிரியான ஆட்ரிபியூட்ஸை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறோம் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெராஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுறது அவுட்புட் அதாவது நம்ம ஒரு ரிசோர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ப்ரொவிஷன் பண்ண பிறகு அதோடைய அவுட்புட் நம்ம வந்து எடுத்து பார்ப்போம் இல்லையா நம்ம வந்துட்டு அவுட்புட்டை வந்து நம்ம ரிசோர்ஸ் லான்ச் ஆனோடனே டெர்மினல்லே நம்ம வந்து பார்க்கறதுக்காக எடுத்துக்கிறதா பார்த்தீங்கன்னா அவுட்புட்டுக்காக இந்த ஆட்ரிபியூட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்ரிபியூட்ஸ் எதுக்காக எடுத்துருக்கோம் அப்படின்னா இதை வந்து இன்னொரு ரிசோர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு இன்புட்டாகவும் டெராஃபார்ம் என்ன பண்ணும் இதை வந்து யூஸ் பண்ணும் இன்னொரு ரிசோர்ஸ்னால் எப்படி சொல்கிறேன்னா இப்போ ஒரு செக்யூரிட்டி குரூப் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறீங்க அந்த செக்யூரிட்டி குரூப்பில் இந்த எலாஸ்டிக் ஐபி வந்து நீங்கள் ஒயிட் லிஸ்ட் பண்ணணும் அப்போ இந்த எலாஸ்டிக் ஐபியை நீங்கள் அதில் வந்து இன்புட்டாக பாஸ் பண்ணணும் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த ஆட்ரிபியூட்ஸோட வேல்யூ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் பாஸ் பண்ண முடியும் இன்னொன்று வந்து நார்மலாக நீங்கள் வந்து அவுட்புட்டாக எடுத்து பார்க்குறக்கு முடியும் இப்போ நம்ம டெமோவில் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இது பார்க்க போகிறோம் அதாவது ஒரு அவுட்புட்டாக எப்படி எடுத்து பார்க்குறோன்னு பார்க்க போகிறோம் ஒரு எலாஸ்டிக் ஐபி கிரியேட் பண்ணி அவுட்புட்டாக எப்படி பார்க்குறோன்னு பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு அடுத்து ஒரு செக்யூரிட்டி குரூப்பில் வந்து எப்படி வந்து இதை இன்புட்டாக வந்து பாஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டெமோ வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம் அவுட்புட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்ஸ் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணப்போ அதோடைய வேல்யூவை ஃப்ளெச் பண்ணி எடுத்துட்டு நமக்கு பார்க்குறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் ரிசோர்ஸோட ஆட்ரிபியூட்லேருந்து வேல்யூ ஃப்ளெச் பண்ணி எடுக்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம் அவுட்புட் யூஸ் பண்ணுறோம் அவுட்புட்டை நீங்கள் வந்து உங்களுடைய கான்ஃபிகேஷன் ஃபைல்லையும் உள்ளேயும் கொடுக்க முடியும் அதர்வைஸ் நீங்கள் வெளியிலையும் கொடுக்கலாம் எப்படி ப்ரொவைடர்ஸ் கொடுக்குறோம் அதே சேம் திங் தான் அவுட்புட் வந்து வெளியிலையும் கொடுக்க முடியும் நாம இப்போ டெமோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எலாஸ்டிக் ஐபி ஒரு ஃபைல் ஒரு கான்ஃபிகேஷன் ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம் எலாஸ்டிக் ஐபி கிரியேட் பண்ணுறதுக்கு தென் அவுட்புட் ஃபைலும் தனியாக கிரியேட் பண்ண போகிறோம் ரெண்டுமே கிரியேட் பண்ணி எப்படி அவுட்புட்டை வந்து ஃப்ளெச் பண்ணி எடுக்கிறது நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கான்ஃபிகே இது கிரியேட் பண்ணுறேன் எலாஸ்டிக் ஐபிக்கான ஒரு டெராஃபார்ம் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன் இஐபி அப்படின்னு சொல்லி ஓகே இன்செர்ட் கமெண்ட் கொடுத்துட்டு ரிசோர்ஸ் ஓகே ரிசோர்ஸ் கொடுத்துட்டு ஏடபிள்யூஎஸ் நம்மளுடைய ப்ரொவைடர் அண்டர்ஸ்கோர் இஐபி சரியா இஐபி கொடுத்துட்றோம் தென் நேம் இதுக்கான நேம் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் இப்போ மை ஏபின்னு கொடுத்துக்கிறேன் ஓகேவா கொடுத்துட்டு ஓகே இப்படியும் க்ளோஸ் பண்ணலாம் ஆர்குமெண்ட்டே இல்லாமையும் க்ளோஸ் பண்ணலாம் ஏன்னா விபிசி கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக எடுத்துக்கிறோம் இல்லை நீங்கள் விபிசி கொடுக்கணுன்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் விபிசி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா டிஃபால்ட் விபிசி வந்து எடுத்துக்கிறோம் சரிங்களா இல்லை நீங்கள் கொடுக்கறதுனால ஒன்றும் எரர் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எலாஸ்டிக் வந்து கிரியேட் ஆகிடும் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ரிசோர்ஸ் கொடுத்துட்டு ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைடர் ரிசோர்ஸ் பிளாக்கில் வந்து ஏடபிள்யூஎஸ் அண்டர்ஸ்கோர் இஐபி கொடுத்துருக்குறோம் சரிங்களா இந்த பக்கம் வந்து ரிசோர்ஸ்க்கான நேம் வந்து பார்த்திங்கன்னா மை ஏபின்னு கொடுத்துருக்குறோம் சரியா ஓகே தென் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் விபிசிக்கு வந்து விபிசி வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகேவா நான் எஸ்கேப் கொடுத்துக்கிறேன் ஓகே தென் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா அவுட் நான் க்ரியேட் பண்ணுறேன் ஓகேவா அவுட்புட்டில் எப்படி வந்து ஃப்ளெச் பண்ணி எடுக்கிறதுன்றக்காக அவுட்புட் டாட் டிஎஃப் வந்து கொடுக்குறேன் சாரி டிஎஃப் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்னே ஸ்டார்ட் பண்ணணும் இன்செர்ட் கமெண்ட் அவுட்புட் ஓகே இப்போ நம்ம நம்ம அவுட்புட்டில் வந்து என்ன நேம் வரணும் அப்படின்றதான் எங்களுக்குள்ள சரிங்களா அதாவது நம்ம என்ன நேம் வந்து காட்டணும் நம்ம வந்து காட்டும்போது இருக்கல இஐபி காட்டணுமா இல்லை என்ன காட்டணும் அப்படின்றக்கா இதை நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ நான் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெமோ அண்டர் ஸ்கோர் அவுட்புட்னு கூட கொடுத்துக்கலாம் ஓகேவா அவுட்புட் இஐபி ஓகேவா நான் ஜஸ்ட் லென்த்தாக ஒரு நேம் கொடுக்குறேன் ஓகேவா
டெமோ அண்டர் ஸ்கோர் அவுட் புட் ஏபின்ற நேம்ல எனக்கு வரணும்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரணும் அப்படின்றத வந்து நம்ம வேல்யூ அப்படின்ற காலத்தில் வந்து கொடுக்கணும். வேல்யூ கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் பிளாக்கோட நேம் AWS அண்டர் ஸ்கோர் ஏபி, இது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ரிசோர்ஸ் பிளாக்கோடைய நேம் நம்ம கொடுத்துடணும். தென் டாட் வச்சுட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இஐபியில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, .tf-ல வந்துட்டு ஒரு நேம் கொடுத்தோம், மை இஐபின்னு கொடுத்தோம் இல்லையா, அதை கொடுக்கணும் சரியா. இதுக்கப்புறம் தான் நம்ம ஆட்ரிபியூட் வந்து கொடுக்க முடியும் சரியா. டாட் வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா இங்கே ஆட்ரிபியூட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆட்ரிபியூட்டோடைய ரெஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வர முடியும், ஐடி, ப்ரைவேட் ஐபி, ப்ரைவேட் டிஎன்எஸ் நிறைய இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி சரிங்களா. இப்போ நம்ம பப்ளிக் ஐபி தான் இங்கே கொடுக்கணும் ஓகேவா. பப்ளிக் ஓகே அண்டர் ஸ்கோர் ஐபி கரெக்டாக, பப்ளிக் அண்டர் ஸ்கோர் ஐபி ஓகே கொடுத்துட்டேன். தென் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகே. தெரியுதா உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து நம்ம என்ன நேமில் அவுட்புட் வரணும், டெமோ அண்டர் ஸ்கோர் அவுட்புட் ஏபின்னு கொடுத்துருக்குறோம். வேல்யூவில் வந்துட்டு AWS அண்டர் ஸ்கோர் ஏபி, இது வந்து ரிசோர்ஸ் பிளாக் கூட மேலே நேம் நம்ம முதல் இதில் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை கொடுத்துடணும். ப்ளஸ் வந்து எந்த நேமில் இது வந்து அதுக்கப்புறம் நம்ம பர்டிகுலராக நம்ம என்ன நேமில் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணமோ அந்த இதை ஃப்ளஷ் பண்ணி எடுக்கிறோம், மை ஏபி அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ரிபியூட்டோட இது கொடுக்குறோம் சரிங்களா. ஓகே நான் எஸ்கேப் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன் ஓகே. ஓகே இப்போ நம்ம வந்துட்டு டெராஃபார்ம் வந்துட்டு வேலிடேட் போட்டு பார்த்துடலாம். வேலிடேட் ஏன்னா ரெண்டு கான்ஃபிகேஷன் ஃபைலும் கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிடலாம். நமக்கு மிஸ்டேக் கிடைக்குது ஓகேவா, ரிசோர்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்குறோம் ஓகேவா. ரிசோர்ஸ் ஓகே ஓகேவா, ரிசோர்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்குறோம் அதனால தான் இருக்குது ஓகே. நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஓகே. இப்போ நான் வந்து டெராஃபார்ம் வந்து வேலிடேட் கொடுக்குறேன் ஓகே. சக்ஸஸ் இருக்குது, நம்ம ரெண்டு ஃபைலுமே சக்ஸஸ் ஆயிடுச்சு ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெராஃபார்ம் பிளான் ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம பிளான் கொடுத்து செக் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட நம்ம அவுட்புட் கொடுத்தோம்னா அதுவும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடும், என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போகுது, என்ன அவுட்புட்டில் காட்டப்போகுது, ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெராஃபார்ம் பிளானில் வந்து உங்களுக்கு காமிச்சிடும். இப்போ பார்த்தீங்களா பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆட், அதாவது என்ன இருக்குது உங்களுக்கு எலாஸ்டிக் ஐபி வந்து கிரியேட் பண்ண போகுது, ஆட் பண்ண போகுது அது காட்டுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் டு அவுட்புட், அவுட்புட்டில் என்ன காட்ட போகுது அப்படின்றது டெமோ அண்டர் ஸ்கோர் அவுட்புட் இஐபி நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, என்ன நேமில் நமக்கு ஷோ ஆகணும்னு கொடுத்துருந்தோம். ப்ளஸ் நோன் ஆஃப்டர் ரிப்ளை அப்ளை, அதாவது நம்ம அப்ளை பண்ண பிறகு தான் எங்களுக்குள்ள ஐபி என்னன்றது நம்ம ஃப்ளஷ் பண்ண முடியும், அதனால நோன் ஆஃப்டர் அப்ளைன் அப்படின்னு காட்டுது சரியா. ஓகே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டெராஃபார்ம் வந்து அப்ளை கொடுத்துடலாம் நான் கன்சோல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன் பக்கத்திலே. கன்சோலில் நம்ம வந்துட்டு எலாஸ்டிக் ஐபி இப்போ ஜீரோவில் தான் இருக்குது, எந்த எலாஸ்டிக் ஐபி அந்த ரீஜனில் இல்லை ஓகே. வேல்யூ கேட்குது எஸ் கொடுக்குறேன், எஸ் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுறோம் ஓகே, நமக்கு ஐபி கிரியேட் ஆயிடுச்சு. தெரியுது உங்களுக்கு 34.228.130.250 இப்போ இதே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே வந்துச்சு பாருங்கள் அவுட்புட்டில் டெமோ அண்டர் ஸ்கோர் அவுட்புட் ஏபி ஈக்குவல் டு நம்மளுடைய ஐபி வந்து என்ன பண்ணுறோம் ஃப்ளஷ் பண்ணி எடுத்துட்டோம் சரியா. ஓகே இப்போ உங்களுக்கு ஆட்ரிபியூட்டோடைய இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு, நம்ம எப்படி அவுட்புட்டில் ஃப்ளஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்ரிபியூட்டை வந்து எப்படி வந்து இன்னொரு ரிசோர்ஸ் கிரியேஷனுக்கு வந்து எப்படி வந்து இன்புட்டாக கொடுக்குறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் சரிங்களா. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பப்ளிக் ஏபி வந்து தெரிஞ்சிருக்கு நம்ம கொடுத்துட்டோம், எனக்கு என்டையர்ல என்னென்னலாம் ஆட்ரிபியூட் இருக்கோ எனக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்னா எப்படி அவுட்புட்டில் வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்றத பார்க்கலாமா. அதாவது இப்போ நான் வந்து அவுட்புட் ஃபைல் ஓப்பன் பண்ணி இப்போ நான் வந்து பப்ளிக் ஏபி கொடுத்துருக்குறேன், எனக்கு நிறைய விதமான ஆட்ரிபியூட் இருக்குது நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா. நம்ம வந்துட்டு ஆட்ரிபியூட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம், ஐடி இருக்குது, ப்ரைவேட் ஐபி, ப்ரைவேட் டிஎன்எஸ் எல்லாமே இருக்குது. இது மாதிரி கிரியேட்டாக இருக்குது எல்லாமே நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து இது எம்டியாக விட்டுறலாம். அதாவது பப்ளிக் ஐபி நம்ம கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் நம்ம வந்து நான் ஜஸ்ட் இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன், டெலீட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன் சரியா. ஓகே இப்போ நான் வந்துட்டு திருப்பி கூட நம்ம கிரியேட் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு நம்ம அப்ளை மட்டும் கொடுத்தாலே ஆல்ரெடி ரிசோர்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனால் கிரியேட் பண்ண ரிசோர்ஸோடய இன்னும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு அவுட்புட்டில் என்ன கொடுத்துருக்குறோம் நம்ம வந்து பப்ளிக் ஐபின்றது ரிமூவ் பண்ணிட்டோம், எம்டியாக விட்டுட்டோம், ப்ளஸ் ரிசோர்ஸ் பிளாக்கு ப்ளஸ் நம்மளுடைய அந்த நேம் கொடுத்துருக்குறோம் மை ஐபின்னு அதோட நிப்பாட்டிக்கிட்டோம். இப்போ நான் அப்ளை கொடுத்து என்டர் அடித்தேன் அப்படின்னா நம்ம ஃப்ளச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து திருப்பியும் ஏன்னா ரிசோர்ஸ் அப்டேட்டடாக தான் இருக்குது, ஆனால் நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லா விதமான ஆட்ரிபியூட்டும் இப்போ உங்களுக்கு காட்டும் சரியா. திருப்பி ஒரு எஸ்ஆர் நோ கேட்கும், அதாவது என்னென்னலாம் காட்டப்போதுங்கிறது பண்ணுது, நான் எஸ் கொடுக்குறேன். எந்த ரிசோர்ஸும் வந்து கிரியேட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எஸ்ஆர் இந்த ஆடு சேஞ்செல்லாம் எதுவுமே கேட்கல உங்களுக்கு, தெரியுதா உங்களுக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துச்சு பாருங்கள், அதாவது
மொத்த அவுட்புட் நம்ம ஜஸ்ட் பப்ளிக் ஐபி மட்டும் தான் கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம டெமோ அவுட்புட் ஏஐபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டையர்ல எல்லா அலகேஷன் ஐடி என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருச்சு சரிங்களா. ஜஸ்ட் நம்ம முன்னாடி வந்து எரிஞ்சு பப்ளிக் ஐபி மட்டும் தான் எடுத்திருந்தோம். இப்போ பப்ளிக் டிஎன்எஸ்ல இருந்து என்னென்னலாம் அதில் அந்த ஆட்ரிபியூட்டில் இருக்குதோ இது எல்லா ஆட்ரிபியூட்டுக்கான வேல்யூவும் வந்து என்ன பண்ணிருச்சு இப்போ ஃப்ளஷ் பண்ணி எடுத்து வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை எம்டியை விட்டுட்டு கூட நம்ம வந்து அவுட்புட் வந்து ஃப்ளஷ் பண்ணி எடுக்க முடியும். நம்ம பர்டிகுலராக ஏதாவது ஒன்று வேணும் இப்போ ப்ரைவேட் ஐபி வேணும் ப்ரைவேட் இந்த மாதிரி பப்ளிக் டிஎன்எஸ் வேணும் பப்ளிக் ஐபி வேணும்னா அதை டேரெக்டாக கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை எம்டியை விட்டுட்டாலே உங்களுக்கு வந்து என்னாகும் கம்ப்ளீட்டாக எல்லா விதமான ஆட்ரிபியூட்ஸும் உங்களுக்கு என்ன பண்ணும் அவுட்புட்டில் வந்து கொண்டு வந்துடும். ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து இன்னொரு ரிசோர்ஸ் கிரியேஷனுக்கு வந்து எப்படி இன்புட்டாக கொடுக்குறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ பாய்.